மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில பாரத இந்து மகா சபா கமிஷனரிடம் மனு அளித்துள்ளனர். பாளையில் அகில பாரத இந்து மகா சார்பில் மக்கள் நீதிமய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன், இந்து மதத்தை தீவிரவாத இயக்கம் என்று மக்களின் மனதை புண்படுத்தி மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதற்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாஸ்கரன் வசம் கமலஹாசன் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர். வழக்கு பதிவு செய்யாவிடில் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் நிர்வாகிகள் கண்ணன், அலெக்ஸ், கணேசன், ஜார்ஜ், தம்பிதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். இது முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை. காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக, நான் சொன்னேன் அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன் மார்தட்டி சொல்வேன். அகில பாரத இந்து மகாசபா சார்பில் நடிகர் கமலஹாசன் மீது அவர் ஒரு வார்த்தையை சமீபத்தில் சொல்லியிருந்தார். இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாதராம் கோட்சே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 100 கோடி மக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை கமலஹாசன் செய்துள்ளார். கமலஹாசனுக்கு நாதராம் கோட்சே பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்கிறது. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார், நான் காந்தியின் கொள்ளு பேரன் என்று. காந்தி வம்சாவளி எப்படி இருக்கிறது என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியும், கமலஹாசனுக்கும் தெரியும். அப்போ இந்துக்களை பற்றி பேசணும் அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் கிடையாது தமிழ்நாட்டில் என்கிற ஒரு அவரோட திமிர் அவருடைய பேச்சிலேயே தெரிகிறது. அவரை பற்றி ஒரு சில கேள்விகள் இந்த ஊடகத்தின் வாயிலாக அகில பாரத இந்து மகாசபா மாவட்ட தலைவர் கடாமுடா சுப்பிரமணியன்ஜி அவர்கள் தலைமையில் வந்துள்ளோம். ஒரு சில கேள்விகளையும் முன்வைக்கிறேன். சமீபத்தில் கமலஹாசனுடைய அண்ணன் சந்திரகாசன் ஒரு டிவிக்கு பேட்டி அளிக்கும்போது என்னுடைய தம்பி 3 திருமணம் செய்துள்ளார், எல்லா விஷயங்களையும் அவர் கலந்து தற்போது அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்து மகாசபா உன்னை வன்மையாக கண்டிக்கிறது, திருநெல்வேலியில் உன்னுடைய படம் 1 தியேட்டரிலையும் வெளியிட விடமாட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பையும் பகிரங்கமாக இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, நாங்கள் நம்ம அது சம்பந்தமாக வந்து டிசி ஆஃபீஸில் டிசியை பார்த்து மனு கொடுத்து கமலஹாசனை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக மாவட்ட தலைவர் அண்ணன் கடாமுடா சுப்பிரமணியன்ஜி அவர்கள் தலைமையில் இங்கே வந்திருக்கிறோம். நாம் மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் ஒரு கோரிக்கை இந்த இடத்துல நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இந்துவாக இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நீதி மைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அனைவருமே தயவு செய்து வெளியேறுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை அகில பாரத இந்து மகாசபா முன்வைக்கிறது.